குக்கவித்து கோமாளியில் இந்த வாரம் ஒயில் கார்டு என்ட்ரி அப்படிங்கிறதுனால ஒரு செலப்ரேஷன் ரவுண்டு தான் ஸோ இந்த வாரம் இம்யூனிட்டியும் இல்லை எலிமினேஷனும் இல்லை ஸோ இந்த வாரம் மெயின் டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குது மேபி டிவி அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜ் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் கொடுப்பாங்க ஏன்னா மூணு சீசன் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த சீசன்லேயும் அதுதான் தான் கொடுப்பாங்க ஸோ இனி எபிசோடை பொறுத்தளவு அட்வான்டேஜ் டாஸ்க்கு தான் ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைக்கணும் அதாவது பொட்டுக்களை இதெல்லாம் போட்டு சட்னி அரைப்பாங்க இல்லையா அதை தான் அரைக்கணும் யாரு அதிகமான சட்னி அரைக்கிறாங்களோ அவங்க தான் முதல் அட்வான்டேஜில் வின் பண்ணி இரண்டாவது அட்வான்டேஜுக்கு போவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோபி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவாங்கி அதே மாதிரி நம்ம புகழோட ஜோடி சேர்ந்த கிரண் இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் அட்வான்டேஜ் டாஸ்கில் ஜெயிச்சு ரெண்டாவது அட்வான்டேஜ் டாஸ்க்கு போனாங்க ஸோ ரெண்டாவது அட்வான்டேஜ் டாஸ்கில் ஒரு பெரிய தொட்டி மாதிரி அதில் நிறைய பலூன்ஸ்லாம் போட்டிருக்காங்க பந்துலாம் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கணும் ஸோ குக்குங்க படிப்பாங்க அது கையை கையை உள்ளார விட்டு கண்டுபிடிக்கணும் யார் அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இரண்டாவது அட்வான்டேஜ் டாஸ்க்கு வின்னர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி முத்துவும் தங்கத்துறையும் தலா ஒன்று கண்டுபிடிச்சாங்க ஆனால் புகழ் ஒன்று கூட கண்டுபிடிக்கல ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மீண்டும் ஒரு டாஸ்க் வச்சாங்க இதில் ஜிபி முத்து முத எடுத்தோடனே தக்காளியை கண்டுபிடிச்சி அட்வான்டேஜ் டாஸ்க்கை சிவாங்கிக்கு வெற்றி வாங்கி கொடுத்துருக்கிறாரு ஸோ சிவாங்கி ரொம்பவுமே தாண்டி தாண்டிலாம் குத்திக்கிறாங்க ஸோ நாளை எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு நம்ம சிவாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பு வைக்க போகிறாங்க அது குரேசி பேரிங் ஆகிருக்கிற சுஷ்டிகா இல்லை மைம் கோபிகா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்